எனது நண்பர்களுக்கும் யூடியூப் அன்பர்களுக்கும் வணக்கம். இன்று எனது இல்வாழ்க்கையை தொடங்கி 44 ஆண்டுகள் முடிவடைந்த பெருநாள், அதாவது எனது 44 இயர்ஸ் வெட்டிங் டே அனிவர்சரி டுடே. ஸோ எனது இல்வாழ்வை தொடங்கி 44 ஆண்டுகள் ஆகின்றன. எனவே வாழ்க்கை என்ற தலைப்பில் பேசலாம் என்று எனது விருப்பம். எனவே அதை இன்று உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். இதோ வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது என்ற திருக்குறளின் வழிகொண்டு நடந்தால் அந்த இல்வாழ்க்கையில் பண்பும் பலனும் அடைவார்கள். வளத்தக்கால் வாழ்க்கை துணை. இல்வாழ்வுக்கு தகுந்த சிறந்த பண்பு உடையவராகி தன்னை மணந்தவனின் வளமைக்கு தகுந்தபடி நடப்பவளே சிறந்த வாழ்க்கை துணை ஆவாள். இணைமாட்சித்தாயினும் இற. இல்லற வாழ்வுக்கான சிறப்புகள் அனைத்தும் மனைவியிடம் இல்லையானால் அந்த இல்லற வாழ்க்கையில் எவ்வளவு சிறப்பு இருந்தாலும் அது நல்ல வாழ்வு ஆகாது. வாழ்தலே எல்லாவற்றிலும் சிறந்தது. அதற்கு துணையாக இருக்கும் எதிர்ப்பாளினும் சிறப்பாக அமையாவிட்டால் வளம் பல கிடைத்துவிடும். ஆனால் நிர்வாகத்திறன் இல்லாதவர் என்றால் ஏற்றம் இருக்காது. வேண்டிய பொழுது வரும் மழையை போன்றவள் மனைவி. மேலும் தன்னை சார்ந்தவரையும் காப்பவளும் அவளே. எனவே பெற வேண்டியது நல்ல துணையே, அதுவே மங்களம். எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்குகின்றது. எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிகின்றது. மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதுமானது. மகான் போல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையில் வெற்றி பெற தன்னம்பிக்கை, குறிக்கோள், திட்டமிட்டு செய்தல் முக்கியம். சில உறவினர்கள் நம்மை சிரிக்க வைப்பார்கள், சிலர் நம்மை சிந்திக்க வைப்பார்கள். வாழ்க்கை என்பது யதார்த்தமானது. துக்கத்தில் சுகத்தையும் சோகத்தில் சொர்க்கத்தையும் அறிந்து வாழ பழக கற்றுக்கொள்ள வேண்டும். நம் வாழ்வில் வெற்றி பெற தன்னடக்கத்தோடும் பொறுமையுடனும் கடைபிடித்து நடக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு செய்யும் உதவியோ துரோகமோ எதுவாயினும் வேறொருவர் மூலமாக நமக்கு திருப்பி வந்தே சேரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே மற்றவர்களிடம் அன்பு காட்டி அவர்கள் புண்படும்படி பேசுவதை நிறுத்த வேண்டும். நாம் பேசும் வார்த்தைகள் தான் பிறர் மனதை புண்படுத்தும். எனவே அன்பான பேச்சே மற்றவர்களுக்கு ஆறுதலும் ஆதரவுமாக இருக்கும். மானிடராய் பிறப்பதற்கு நல் மாதவம் செய்திடல் வேண்டும் என்பது பழமொழி. மனித வாழ்க்கை போல மகத்தானது எதுவும் இல்லை. நாம் வாழும் வாழ்க்கையை தன்னம்பிக்கையோடு போராடிதான் எனும் அகந்தை இல்லாமல், தன்னிலமில்லாமல் மற்றவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்து வாழ்ந்திட வேண்டும். உலகில் பிறந்த அனைவரும் முதுமை அடைவது நிச்சயம். எனவே நமக்கென பணம் சேர்த்து வைக்க வேண்டும். அப்போதுதான் தனித்து விடப்பட்டாலும் தளராமல் தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு வாழ முடியும். மனது மாறும் குணம் உடையவர்கள் மனிதர்கள். இதை நம் மரணம் வரையில் நினைவில் கொள்ள வேண்டும். அவசியமானது. யாரையும் நம்பி வாழக்கூடாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும் போது நம் மனம் உடைந்து போகும். எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டுமென அலைந்து எதுவும் நிரந்தரமில்லை என்று தெரிந்து கொள்ளும் நேரத்தில் நோய் நொடியில் விழுந்து
சிகிச்சை பலனில்லாமல் ஒரு நாள் உலகை விட்டு பறந்து செல்வதுதான் நம் வாழ்க்கை நிலை. இரவு போய் பகல் வருவது போல பிறப்புண்டேல் இறப்புண்டு. முடிந்தவரை அனைவருக்கும் உதவி செய்து அன்பு காட்டி ஆதரவாக பேசி பிறர் மனம் புண்படாமல் வாழ்ந்தால் அனைவரின் பாராட்டை பெறலாம். அது நம் வாழ்க்கையின் வெற்றியாகும். அன்பே தெய்வம். வணக்கம்.